எட்டாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது இயல் ஒன்று விரிவானம் என்னும் துணைப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள சொற்பூங்கா. சொற்பூங்கா என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ள செய்திகளையெல்லாம் காண்பதற்கு முன்பாக இச்செய்திகளை நமக்கு தொகுத்தளித்த ஆசிரியரான ரா இளங்குமரனாரை பற்றி முதலில் அறிந்து கொள்வோம். ரா இளங்குமரனார் செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் ரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர். நூலாசிரியர், இதழ் ஆசிரியர், உரை ஆசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் அமைத்துள்ளார். இவரது தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் என்னும் நூலிலிருந்து செய்திகள் தொகுத்து இங்கு நமக்கு துணைப்பாட பகுதியாக தரப்பட்டுள்ளன. இத்துணைப்பாடத்தில் இடம்பெற்றுள்ள செய்திகளை இனி விரிவாக அறிந்து கொள்வோம். மொழி வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் ஆகும். தமிழிலுள்ள ஓரெழுத்து ஒருமொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் இப்பாடத்தின் வாயிலாக அறிந்து கொள்வோம். மழையிலிருந்து வெள்ளமானது பெருக்கெடுத்து வருகிறது. அந்த வெள்ளத்தில் உருண்டு வரக்கூடிய கற்களானது உருளை உருளையாக காணப்படுது. உருளை உருளையாக இருக்கக்கூடிய கற்கள் மழையிலிருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு பிறண்டு வருவதை நாம் அனைவருமே பார்த்துருக்கோம். அங்கே இருந்து வரும் அந்த உருளையான கற்கள் ஒவ்வொரு இடத்திலும் உருண்டு உருண்டு வரும்பொழுது அதன் உருவமானது தெய்வானமடைகிறது, உடைந்து பொடி பொடியாகிறது. உருளை வடிவுடைய கற்கள் மலையிலிருந்து பெருகி வரும் தண்ணீரில் உருண்டு உருண்டு அதன் வடிவம் தேய்மானமடைந்து கடைசி நிலையான பொடி பொடியான மணலாகிறது. இதை நாம் கண்கூட கண்டிருக்கிறோம். வயல்வெளியில் மணலாய், கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்க காண்கின்றோம். கடல்கள்லையும் வயல்கள்லையும் அந்த உருண்டு வரக்கூடிய கற்களானது மணலாக மாறியிருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். கடல்களில் இருக்கக்கூடிய அந்த நொய் மணலை பார்க்கும்போது அந்த நொய் மணலானது, அதாவது அந்த உருண்டை வடிவ கல்லானது கிடந்திருந்த காலமும் அது கடந்து வந்த தொலைவும் நமக்கு புலப்படும். இவ்வாறு கல்லின் தேய்மானம் போல கல்லுக்கு தேய்மானம் எவ்வளவு உண்டாகிறதோ அதுபோல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றைப் போல சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால் சொற்களும் தேய்தல் இயற்கையாகும். கல் தேய்வது இயற்கை, அதுபோல சொல்லும் தேய்வுறுதல் இயற்கையாகும். தமிழ்மொழி. தமிழ்மொழியானது பழங்காலந்தொட்டே, பழமையான காலம் முதலே இயங்கி வருவது மிக பெரும் சிறப்பு. தொன்மையான மிக பழமையான மொழிகள் எல்லாமே ஏட்டளவில் மட்டுமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேறு சில மொழிகள் ஒரு நூற்றாண்டு இருநூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் தமிழ் அறிந்த, தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட இந்த தமிழ் மொழியில் இல்லை.
அவ்வளவு சிறப்புகளை வாய்ந்தது நம் தமிழ்மொழி. இப்பேறு எதனால்? இத்தமிழ்மொழி பழங்காலந்தொட்டே இயங்கி வருவது மட்டும் இல்லாமல் இத்தகைய பல சிறப்புகளை கொண்டிருக்கிறது எதனால் அப்படின்னா, தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வர்றதுனால தான். தமிழ்மொழியானது செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலேயே இத்தகு சிறப்பு தமிழ்மொழிக்கு உண்டு. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். சொன்றி சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. நெல்லில் பதருண்டு. நெல்லில் கூட பதர் இருக்கலாம், ஆனால் சொல்லில் பதர் இருக்கலாகாது. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொல்லிலும் பொருள் உடையதாகவே இருக்கிறது என்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய எல்லா சொற்களுமே பொருள் உடையதாக மட்டும்தான் இருக்குது, பொருள் இல்லாத சொற்கள் நம் தமிழ்மொழியில் இல்லை என்று உரைக்கிறார் தொல்காப்பியர். தமிழ்மொழியில் சொல் என்பதற்கு பதம், மொழி, கிளவி என்னும் பல பெயர்களில் அவற்றை அழைக்கிறோம். மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை அதாவது சொல்லை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துகள் உடைய மொழி என மூன்று வகையாக்குவர். ஓர் எழுத்து மொழி. ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே. நெட்டெழுத்து என்பது நீண்டு ஒலிக்கக்கூடிய ஒலிப்பு முறையை கொண்ட சொற்களை குறிக்கும். நெட்டெழுத்து ஏழே. ஏழு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களில் ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ என்று சொல்லக்கூடிய ஏழு எழுத்துக்களும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் மிக பழமையான இலக்கண நூலை எழுதியவர் ஆவார். அவர் ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் நெட்டெழுத்துக்கள் ஏழு மட்டுமே என்று குறிப்பிடுகிறார். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை. குற்றெழுத்து என்றால் குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை குற்றெழுத்து என்போம். நீண்டு ஒலிக்கக்கூடிய எழுத்தை நெட்டெழுத்து என்று கூறுவது போல குறுகி ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை குற்றெழுத்து என்போம். குற்றெழுத்துக்களானது உயிர் எழுத்துக்களில் ஆ, இ, உ, ஏ, ஓ என்ற ஐந்து எழுத்துக்களை கொண்டுள்ளது. குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒருமொழி சொற்களானது நெட்டெழுத்துக்கள் ஏழு மட்டுமே, குற்றெழுத்துக்களானது ஓரெழுத்து ஒருமொழி சொற்களாக வராது என்பதை எடுத்துரைக்கிறார். இவ்வாறு ஓரெழுத்து ஒருமொழி சொற்களானது ஒன்பது நெட்டெழுத்துக்கள் மட்டுமே என்றுரைக்கிறார் தொல்காப்பியர். தொல்காப்பியர் கூற்றின் அடிப்படையில் ஓரெழுத்து ஒருமொழி சொற்களின் எண்ணிக்கை ஏழு ஆகும். தொல்காப்பியர் நெட்டெழுத்துக்கள் ஏழே ஓரெழுத்து ஒருமொழி என்று உரைக்கும் பொழுது அவை உயிர் நெட்டெழுத்துக்களா அல்லது உயிர்மை நெட்டெழுத்துக்களா என்ற சந்தேகம் நமக்கு ஏற்படும். உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழு மட்டும் ஓரெழுத்து ஒரு மொழியா அல்லது உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 உண்டே அவை ஓரெழுத்து மொழியாகும் தன்மை இல்லாதனவா என்ற சந்தேகம் தோன்றும். இந்த சந்தேகம் நமக்கெல்லாம் தோன்றாமல் இருப்பதற்காகவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மெய் நெட்டெழுத்து என்றோ அவர் குறிப்பிடவில்லை. அதற்கு மாறாக
நெட்டெழுத்து என்று மட்டுமே கூறினார். நெட்டெழுத்துக்கள் ஏழு மட்டுமே ஓர் எழுத்து மொழி என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டார். தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துகளும் எல்லா நிலைகளிலும் வருவதில்லை. சில எழுத்துகள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறுவதில்லை. இவற்றைப் போலவே நெட்டெழுத்துகளில் சொல் எனும் நிலையை பெறாதவைகளும் உண்டு. இந்த ஓரெழுத்து ஒருமொழி சொற்களானது உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும், மகர வரிசையில் ஆறு எழுத்துக்களும், தகர வரிசையில் ஐந்து எழுத்துக்களும், பகர வரிசையில் ஐந்து எழுத்துக்களும், நகர வரிசையில் நான்கு எழுத்துக்களும், ககர வரிசையில் நான்கு எழுத்துக்களும், சகர வரிசையில் நான்கு எழுத்துக்களும், பகர வரிசையில் நான்கு எழுத்துக்களும், யகர வரிசையில் ஒன்றும் ஆக நாற்பது நெடில்கள் ஓரெழுத்து ஒருமொழியாக வரும் என்று குறிப்பிடுகிறார் நன்னூலார். நோ து என்னும் குறில்களையும் சேர்த்து நாற்பத்தி இரண்டு ஓரெழுத்து ஒருமொழிகள் உள்ளன என்றார். தொல்காப்பியர் காலத்தில் தொல்காப்பியர் ஓரெழுத்து ஒருமொழிகள் நெடில் எழுத்துக்கள் ஏழு என்று உரைத்தார். அவருடைய காலத்திற்கு பின்னே வாழ்ந்த நன்னூலார் நோ து என்னும் உயிர்மை எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்று குறிப்பிட்டார். இனி எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாம். பூ, பூ என்ற ஓரெழுத்து சொல்ல எடுத்துக்குவோம். அந்த பூ என்ற ஓரெழுத்து சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலர். அதே போல் கா என்ற ஓரெழுத்து சொல்ல எடுத்துக்குவோம். கா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் சோலை. இந்த பூ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியும் இணைந்து, இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல் ஆக்கி வைத்துள்ளனர். பூங்கிறது தனியாக ஒரு ஓரெழுத்து சொல், காங்கிறது ஒரு ஓரெழுத்து சொல். இந்த பூவையும் காவையும் இணைத்து பூங்கா என்ற ஒரு புதிய ஒரு சொல் வடிவத்தை கொடுத்துள்ளனர். அதே போல தான் யா என்ற ஒரு ஓரெழுத்து சொல்ல எடுத்துக்கிறோம். யா என்ற ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கட்டுதல், அகலம், மரம் என்ற பல பொருள்கள் அதுக்கு இருக்குது. யா என்பது ஒரு வினாச்சொல். இந்த யா என்ற வினாச்சொல்லை வைத்து கொண்டு யாது, யாவர், யாவன், யாவள், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் புதிய கலை சொற்களை நம்மால் உருவாக்க முடிகிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய சொற்களையெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு சொல்லின் முன்னாடியும் எந்த எழுத்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யா என்ற நெடில் எழுத்து வந்துள்ளது. இவை ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல். இந்த சொல்லை அடிப்படையாக வைத்து பல புதிய சொற்கள் உருவாக்க முடிகிறது. மற்றும் ஆ, மா, நீ, மீ, பி, ஊ, சே, தே இன்னவாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் இதே மாதிரியான பல புதிய சொற்கள் உருவாக்கக்கூடிய எழுத்துக்களாக அமைஞ்சிருக்கு. முன்னாடி நம்ம பார்த்தோம் பூங்கா என்ற சொல்லானது பூ என்ற ஓரெழுத்தும் கா என்ற ஓரெழுத்தும் இணைந்து பூங்கா என்று உருவானது போலவே ஆ என்ற ஓரெழுத்தும் மா என்ற ஓரெழுத்தும் இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டைய காலத்திலேயே இருந்திருக்கு. ஆ என்ற சொல்லிற்கு பசு என்பது பொருள். மா என்ற சொல்லிற்கு பெரிய என்பது பொருள்.
இந்த இரண்டு சொற்களும் ஓரெழுத்து சொற்களும் இணைந்து ஒரு புதிய வடிவமாக ஆமா என்ற ஒரு சொல்லை கொடுத்திருந்தாலும் இதற்கு பண்டைய காலத்திலேயே காட்டுப்பசு என்ற ஒரு பொருளை கொடுக்கின்றனர். மா என்பது ஓரெழுத்து ஒருமொழிகளுள் ஒன்று. இந்த மா என்ற எழுத்தை அடிப்படையாக வைத்து பல புதிய சொற்கள் அவற்றில் உருவாக்கப்படுகிறது. நாம் முன்னோர் கண்டமல்லவா, யா என்ற சொல்லை அடிப்படையாக வைத்து பல புதிய சொற்கள் உருவாக்கினோம், யாது, யாவர், யாவன் என்று. அதை போலவே மா என்ற ஓரெழுத்து சொல்லை கொண்டு பல புதிய சொற்கள் உருவாகி உள்ளன. மா என்ற ஓரெழுத்து சொல்லை கொண்டு மாநாடு, மாநிலம், மாஞ்ஞாளம், மாநிறம் என்ற பல புதிய கலை சொற்கள் உருவாகி உள்ளன. மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. இந்த மா என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டு நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெரு நிலத்தை மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞ்ஞாளம், ஞாளம் என்றால் உலகம், மாஞ்ஞாளம் என்கிறோம். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது. மா நிறம் என மா தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெரு வழக்கு. இவ்வாறு மா என்ற ஓரெழுத்து சொல்லை அடிப்படையாக கொண்டு பல புதிய சொற்கள் உருவாகின. அதேபோல் மா என்ற ஓரெழுத்து சொல்லை கடைசி எழுத்தாக வைத்து அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா என்றெல்லாம் பல புதிய சொற்களை உருவாக்குகின்றோம். இந்த சொற்களானது விலங்கினத்தின் பெயராகி நிற்கின்றன. ஈ என்னும் ஓரெழுத்து சொல்லிற்கு கொடுத்தல், திருமகள், பூச்சி என்ற பல பெயர்கள் உண்டு. ஈ என்னும் சொல்லானது பல நிலைகளில் பல பொருள்களில் வழங்கப்படுகின்றன. ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. ஈ என்பது கொடுத்தல் என்ற ஒரு பொருளில் வழங்குவது மட்டுமல்லாமல் பொது பெயராகவும் ஒளியை குறிக்கக்கூடிய பொது பெயராகவும் வந்து நிற்கிறது. அதேபோல் ஈ என்ற ஓரெழுத்து சொல்லானது மாட்டு ஈ, தேன் ஈ என்று பகுத்து வழங்கும் தனி பெயராகவும் வந்துள்ளது. ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வெளிப்படையாக வரக்கூடிய நிலைகளிலும் அமைவது உண்டு. ஈக என்றால் கொடுத்தல் என்ற பொருளை குறிக்கிறது. மற்றும் ஈ என்று பல்லை காட்டாதே என்ற அறிவுரையாக பேச்சு வழக்கில் வழங்கக்கூடிய சொற்களிலும் வழங்குவது உண்டு. இவ்வாறு ஈ என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லானது பொதுப்பெயராகவும் தனிப்பெயராகவும் வெளிப்படையாகவும் பேச்சு வழக்காகவும் வழங்கப்படும் நிலைகளில் புதிய நிலைகளை அடையக்கூடிய முறையில் வந்துள்ளது. போ, வா, நீ, சு, சே, சை, சோ என்பவையெல்லாம் இந்த காலத்தில் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சொற்கள். போ அப்படின்னு சொல்கிறோம், வா அப்படின்னு சொல்கிறோம், போ, வா, நீ, ச, சோ. இந்த சொற்கள் எல்லாமே நம்ம வழக்கத்தில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சொற்கள். நன்னூலார் போட்ட பட்டியலில் நன்னூலார் ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் 42 என்று போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல், அதில் இருக்கக்கூடிய 42 எழுத்துக்களை மட்டுமே நம்ம பார்க்காம வேறு சில எழுத்துக்களையெல்லாம் நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் சில விளக்கங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். நன்னூலார்குரிய எல்லா ஓரெழுத்து ஒரு மொழிகளையுமே இன்றைக்கி நம்ம வழக்கத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. எல்லா ஓரெழுத்து ஒருமொழி சொற்களையுமே இன்று நாம் வழக்கில் பயன்படுத்துவதில்லை.
வழக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கும்போது நன்னூலார் கூறிய 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களையும் முழுமையாக நாம் பயன்படுத்துவது இல்லை. அவர் சொல்லாத பல ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களை நாம் பயன்பாட்டில் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இவ்வாறு ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களானது பல புதிய சொற்கள் உருவாகக்கூடிய நிலை இருந்தாலும் சில இடங்களில் இவ்வோரெழுத்து ஒரு மொழி சொற்களானது நம் முதல்ல சொன்னோம் இல்லையா, கல்லுக்கு எப்படி தேய்மானம் உண்டோ அதுபோல் சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. அதுபோல சொற்களிலும் சில தேய்மானங்களை அடைந்துள்ளது. ஒரு வகையில் சொற்கள் புதிய சொற்களாக உருவாகியிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இன்னொரு வகையாக சொற்கள் தேய்மானம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆண் என்பது ஆகியது, ஆ என்றால் பசு. மான் என்பது மா ஆகியது, மா என்றால் பெரிய. கோன் என்பது கோ ஆகியது, கோ என்றால் அரசன். தேன் என்பது தே ஆகியது, தே என்றால் நாயகன், தெய்வம் என்ற பொருள்களில் குறிக்கிறது. பேய் என்பது பே ஆகியது, பே என்றால் மேகம், நுரை என்ற பொருள்களை குறிக்கிறது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. தேன் என்பது தே என்றும், பே என்பது பே என்றும், கோன் என்பது கோ என்றும், ஆண் என்பது ஆ என்றும், மான் என்பது மா என்றும் தேய்மானம் அடைந்துள்ளது. இவ்வாறு கால வெள்ளத்தால் சொற்களுக்கும் தேய்மானம் உண்டு என்பதை இவற்றின் மூலம் நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சொல்லானது, ஒரு ஓரெழுத்து சொல்லானது கால வெள்ளத்தால் எவ்வாறெல்லாம் கரைந்து போனதோ அதுபோல ஒரு சொல்லானது பல நிலைகளில் பலவிதமான உருமாற்றங்களையும் பொருள்களையும் கொண்டு அமைவதும் உண்டு. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர். ஏ என்பது ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லாகும். ஏ என்பதற்கு அம்பு என்ற ஒரு பொருள் உண்டு. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர். இது ஒரு பேச்சு வழக்கு சொல். ஏ என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் நன்றாக ஊன்றிவிட்டது. வழக்கத்தில் ஏங்கிறதும் ஏ அப்படின்னு சொல்கிறதும் பேச்சு வழக்குலையும் சரி நம்மளுடைய வழக்கத்துலேயும் நல்லா ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல் என்ற பொருளை குறிக்கிறது. ஏவும் அம்பு ஏ என்றாகிவிட்டது. அம்பை ஏவுன்னு சொல்லுவோம், அந்த ஏவுங்கிறது ஏ என்றாகியது. ஏ என்றால் அம்பு என்ற ஒரு பொருளை குறிக்கிறது. அம்பு விரைந்து செல்வது போல் சென்று உரிய கடமை புரிபவனை என்னன்னு சொல்கிறோம், ஏவலன் என்று சொல்லி அழைக்கிறோம். ஏ என்பது ஏ என்ற ஒரு பொருளை குறிக்கிறது, ஏவுங்கிற பொருளை குறிக்கிறது. அடுத்தது அந்த அம்பை ஏவக்கூடிய ஒருவனை ஏவலன் என்று சொல்லியும் அழைத்தோம். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். நம்ம ஏவலன்னு சொன்னோம், அதே அம்பு விடக்கூடிய கலையை என்னன்னு சொன்னோம், ஏகலை என்றும். அதில் வல்லவனை ஏகலைவன் என்றும் பாராட்டினர். பாருங்க, ஒரே ஒரு ஓரெழுத்து சொல்லான ஏ என்பது ஏ என்ற சொல்லில் வந்து, ஏவு என்ற சொல்லில் உருமாறி, அடுத்தது ஏவுதல் என்ற பொருளில் வந்து, ஏவுதல் தொழிலை செய்பவனை ஏவலன் என்று கூறி, அதற்குரிய கலையை ஏகலை என்று கூறி, அக்கலையில் மிகச்சிறந்த வல்லவனை ஏகலைவன் என்றும் பாராட்டும் நிலை வந்தது. இவ்வாறு ஒரு ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லானது பல நிலைகளில் பல சொற்கள் உருவாவதற்கு அடிப்படையாக அமைந்தது. ஏ என்ற ஓரெழுத்து சொல் எவ்வாறு ஏய், ஏவு, ஏவுதல் என்று உருவானது போலவே வேறொரு நிலையிலும் மாற்றம் பெற்றது. ஏ என்று ஆனது மட்டும் அல்லாமல் எய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல்
கூர்முள்ளை உடைய முள்ளம்பன்றியின் பழம் பெயர் எய்பன்றி. நம்ம சொன்னோம் இல்லையா, ஏவு ஏவலன், ஏகலை ஏகலைவன். அதே போல ஏ என்ற ஓரெழுத்து சொல் எய் அப்படின்னு ஆகி அதுக்கப்புறம் எய்பன்றி அப்படிங்கிற ஒரு முள்ளம்பன்றியினுடைய பழம் பெயரை குறித்தது. அம்பை எய்பவர் எயினர். அதேபோல் அம்பை எய்யக்கூடிய ஒருவனை எயினர் அப்படின்னு சொன்னோம். அவர்த்தம் மகளிர், அவர்த்தம் மனைவியரை எயினியர் என்றும் அழைத்தனர். இதேபோல் சங்க புலவர்களில் புலவரை, ஆண் புலவரை எயினாரும் என்றும் சங்க பெண்பாட்புலவரை எயினியாரும் என்று அழைத்தனர். இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் ஓரெழுத்து சொற்களின் பெருக்கமும் தமிழ் மொழியின் சொற்பெருக்கமும் கலைச்சொல் பெருக்கமும் எவ்வாறு வழக்கம் பெற்று வளர்ச்சி பெற்று வளர்ந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. தமிழில் ஓரெழுத்து ஒருமொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெரு வழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும். இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான். இதுவரை நாம் தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய கலை சொற்கள் பற்றியும் இத்துணை பாடத்தின் வாயிலாக தெளிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இத்துணை பாடத்தினை வாசித்து அறிந்து கொள்வோம். சொற்பூங்கா. மொழி வளரும் தன்மையுடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளமாகும். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒருமொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் அறிவோம். மழையில் இருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளை உருளைகளாய் இருப்பதை காண்கிறோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, உடைந்து பொடி பொடியாகின்றன அல்லவோ. வயல் வெளியில் மணலாய், கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்க காண்கிறோமே ஏன்? நொய் மணலை பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும் கடந்து வந்த தொலைவும் புலப்படும். கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றைப் போல சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை. தமிழ் மொழி பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்பு. தொன்மையான மொழிகள் பல ஏட்டளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம். வேறு சில மொழிகளில் ஒரு நூற்றாண்டு, இரு நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதையும் காண்கிறோம். ஆனால் தமிழறிந்த, தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது எனச் சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. இப்பேறு எதனால்? தமிழ்மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதாலேயே ஆகும். தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். சொன்றி, சோறு என்பவை அவ்வழியில் வந்தவை. நெல்லில் பதர் உண்டு, ஆனால் சொல்லில் பதர் இருத்தலாகாது. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது தொல்காப்பியர் மொழி. மொழி என்பதற்கு சொல் என்பதும் ஒரு பொருள். மொழியை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, இரண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துகள் உடைய மொழி என மூன்று வகையாக்குவர்.
ஓர் எழுத்து மொழி எவை எனின் நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்பார் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்பார். நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துகள் ஏழுமா? உயிர் மெய் நெட்டெழுத்துக்கள் 126 உண்டே, அவை மொழியாகும் தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர் மெய் நெட்டெழுத்து என்றோ கூறாமல் நெட்டெழுத்து என்று மட்டும் கூறினார். தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றை ஒன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. அதன்படி எல்லா எழுத்துகளும் எல்லா நிலைகளிலும் வாரா. சில எழுத்துகள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம் பெறா. இவற்றைப் போலவே நெட்டெழுத்துகளில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு. உயிர் வரிசையில் 6 எழுத்துகளும் மா வரிசையில் 6 எழுத்துகளும் தா பா நா என்னும் வரிசைகளில் 5 எழுத்துகளும் கா சா வா என்னும் வரிசைகளில் 4 எழுத்துகளும் யா வரிசையில் 1 ஆக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நோ து என்னும் குறில்களையும் சேர்த்து 42 என்றார். தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றிய நன்னூலார் நோ து என்னும் உயிர்மை எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்பார். எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோம் என்பதை நாமே காண முயலலாமே. பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, கா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழி. இவை இரண்டையும் இணைத்து பூங்கா என கலைச்சொல் ஆக்கி வைத்துள்ளனர். யா என்பது வினா, யாது யாவர் யாவன் யாவள் யாங்கு யாண்டு யார் யாவை என்றெல்லாம் வினாவுவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே. ஆ மா நீ மீ பி ஊ சே தே இன்னவாறான ஓரெழுத்து ஒரு மொழிகளும் உள்ளன. பூங்கா இணைந்தது போல ஆ மா என்பவை இணைந்து ஆமா என்னும் கலைச்சொல் வடிவம் கொண்டமை பண்டை காலத்திலேயே உண்டு. காட்டு பசுவுக்கு ஆமா என்று பெயர். மா என்பதும் ஓரெழுத்து ஒரு மொழிகளுள் ஒன்று. நாட்டிலுள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மா நாடு என்கிறோம். பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெரு நிலத்தை மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மாஞாலம் என்கிறோம். இவ்வாறெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது. மா நிறம் என மாந்தளிர் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெரு வழக்கு. மா என்பது விலங்கையும் குறிக்கும். அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா என்றெல்லாம் வந்து விலங்கின பெயராகி நிற்கின்றது. ஈ என்னும் பொதுப்பெயர்
ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது. மாட்டு ஈ தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈக என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. ஈ என்று பள்ளை காட்டாதே என்று அறிவுரை கூறுவதும் உண்டு. போ வா நீ சூ சே சை சோ என்பவை எல்லாம் இக்காலத்தில் அனைவரும் வழங்கும் சொற்களே. நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒருமொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும், வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒருமொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்றும் தெளிவு ஏற்படும். இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம். ஆண் என்பது ஆ ஆகியது, மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. இவையெல்லாம் கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. எட்டத்தில் போகிற ஒருவனை ஏய் என அழைத்தனர். ஏய் என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. ஏய் என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது. அம்பை ஏவு என்பர். ஏவுதல் என்பது அம்பு விடுதல், ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏகலைவன் என்று பாராட்டியது. ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டும் அன்றி எய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல் கூர் முல்லை உடைய முள்ளம் பன்றியின் பழம் பெயர் எய் பன்றி. அம்பை எய்பவர் எயினர். அவர் தம் மகளிர் எயினியர். சங்கப்புலவர்களுள் எயின நாரும் உளர், எயினியாரும் உளர். தமிழில் ஓரெழுத்து ஒருமொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை, உயிரோட்டம், பெரு வழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும். இத்தகைய தமிழ் மொழியின் சொற்களை மொழிப்பற்றை மீட்டெடுத்தலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையாய் நிற்கிறது. மொழிப்பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தை பண்பாட்டை காப்பான். இதுவரை நாம் இத்துணைப்பாட பகுதியை, அதாவது சொற்பூங்கா என்ற தலைப்பின் கீழ் அமைந்த துணைப்பாட பகுதியை தெளிவாக வாசித்து அறிந்து கொண்டோம். இதை போன்றே மாணவர்களே, நீங்களும் இத்துணைப்பாட பகுதியை தெளிவாக சரியான உச்சரிப்புகளுடன் வாசித்து பழகுதல் வேண்டும். இவ்வாறு வாசிக்க வாசிக்க உங்களுக்கு வாசித்தல் திறனானது மேம்படும். மாணவர்களே, இத்துணைப்பாடம் தொடர்பாக உங்களுக்கு வினா விடைகள் எதுவும் கிடையாது. இப்பாடப்பகுதி தொடர்பாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி தாள்களை உங்கள் வகுப்பு ஏட்டின் பின்புறமாக பிழையின்றி தெளிவாக அழகாக எழுதி வைத்து கொள்ளவும். இதுவரை நாம் இன்றைய தமிழ் காணொளி காட்சி வகுப்பில் இயல் ஒன்று விரிவானம் என்னும் துணைப்பாட பகுதியில் இடம்பெற்றுள்ள சொற்பூங்கா என்ற தலைப்பின் கீழ் அமைந்துள்ள
செய்திகளையும், அதாவது ஓரெழுத்து ஒருமொழிகள் குறித்த செய்திகளையும், அவற்றின் சொற்பெருக்கங்கள் குறித்தும், தமிழ் மொழியில் சொற்களின் உருவாக்கம் மற்றும் தேய்மானங்கள் குறித்தும் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து இத்துணைப்பாட பகுதியை பிழையின்றி தெளிவாக சரியான உச்சரிப்புகளுடன் வாசித்து அறிதல் முறையை குறித்தும் அறிந்து கொண்டோம். நன்றி.